மை சேனல் மாணவன் ஆசிரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனீஷியம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த கைனீஷியத்தில் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா தமிழில் என்ன அர்த்தம்னா பெரு வித்தரு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர் ஃப்ரம் மெகாஸ்போர் மதர் செல் இஸ் கால்டு மெகாஸ்போரோஜெனிசிஸ். அதாவது இந்த மெகாஸ்போர்னா என்னென்னா தாய் செல்லிருந்து ஒரு மெகாஸ்போர் உருவாகும் நிகழ்வு, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ டெஃபினேஷன் இப்படி எழுதிக்கலாம், த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெகாஸ்போர் ஃப்ரம் ஏ மெகாஸ்போர் மதர் செல் கால்டு மெகாஸ்போரோஜெனிசிஸ். சிம்பிள் தான், மெகாஸ்போர் மதர் செல்லருந்து ஸ்போர் ஃபார்ம் வச்சுன்னா அதுக்கு மெகாஸ்போஜெனிசிஸ் அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஆஸ் த ஓவல் டெவலப்ஸ்டு எ சிங்கிள் ஐப்போடர்மஸ் செல் இஸ் த நியூ செல்லஸ் பிகாம் என்லார்ஜ்டு அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கிஸ்போரியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவல்ஸ் வந்து டெவலப் ஆகும், கைனிஷத்தில் ஓவல்ஸ் டெவலப் ஆன வாட்டி சிங்கிள் ஐப்போடர்மஸ் செல் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சிங்கிள் ஐப்போடர்மஸ் செல் ஃபார்ம் ஆன வாட்டி நியூ செல்லஸ் பிகாம், அந்த ஐப்போடர்மஸ் செல்லில் இருக்கிற நியூ செல்லஸ் வந்து என்ன ஆகுனா என்லார்ஜ்டு அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கிஸ்போரியம், ஆர்கிஸ்போரியமாக வந்து மாறும். இங்கே பாருங்கள், இன் சம் பிளான்ஸ் ஆர் ஆர்கிஸ்போரியல் செல் மே டைரக்ட்லி ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ மெகாஸ்போர் மதர் செல். ஸோ சில தாவரங்களை இந்த ஆர்கிஸ்போரியம் வந்து என்ன பண்ணுதுன்னா சில விதமான பணிகளை வந்து செய்யுது, அதை தான் நம்ம எதுனா மெகாஸ்போர் மதர் செல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன் அதர் இட் இஸ் மேபி அண்டர்வுட் த ட்ரான்ஸ்ஃபர் டிவிஷன் டு ஃப்ரம் அவுட்டர் ப்ரைமரி பெரைட்டல் செல் அண்ட் இன்னர் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல். ஸோ இந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்பாக டிவிஷன் ஆகுது, அதாவது டிரான்ஸ்ஃபர் டிவிஷன், குறுக்கு வெட்டு தோட்டத்தில் ரெண்டு பகுப்பால் வந்து உருவாகுது. ஒன்று வந்து ப்ரைமரி பெரைட்டல் செல், இன்னொன்று வந்து இன்னர் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல். ஸோ இந்த மாதிரி வந்து பகுப்படையுது. இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு தியரி வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். த பெரைட்டல் செல் மே ரிமைன்ஸ் அன்டிவைடட் ஆர் டிவைடட் பை ஃபியூ பெரிக்ளீனல் ஆன்டிக்ளீனல் டிவிஷன் டு எம்பட்டட் த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் டீப் இன் டு த நியூ செல்லஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பெரைட்டல் செல் மேபி ரிமைன் அன்டிவைடட் டிவைடட், பகுப்படையும் அப்படிலாம் பகுப்படையாது. ஃபியூ பெரிக்ளீனல் ஆன்டிக்ளீனல், மறுபடியும் அகெயின் வந்து ஒரு டிவிஷன் நடக்குது. பெரிக்ளீனல் ஆன்டிக்ளீனல் டிவிஷன் நடக்கும்போது எம்பட்டட், எம்பட்டட்னா அப்படியே பதிஞ்சிருக்கும், ஸ்போரோஜினஸ் செல்ல வந்து பதிஞ்சிருக்கும். எதுனா அது நியூ செல்லஸ், ஸ்போரோஜினஸ் செல் டீப் இன்டு த நியூ செல்லஸ், ஸ்போரோஜினஸ் செல் வந்து நியூ செல்லஸ்குள்ளே, அதாவது கைனிஷியத்தில் இருக்கிற நியூ செல்லஸ்குள்ளே நல்லா பதிஞ்சிருக்கும். த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ மெகாஸ்போர் மதர் செல். ஸோ ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லில் இருந்தால் பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல் வந்து ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நடத்துது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிருங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மெகாஸ்போர் த டெவலப்டு இன் டு த எம்ப்ரியோ சாக் வி ஹாவ் த த்ரீ பேசிக் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக். மெகாஸ்போர் ஆர் யூஸ்வலி அரேஞ்ச்டு இன் லீனியர். ஸோ இப்போ அந்த மெகாஸ்போர் வந்து நம்ம பார்த்தோம், மெகாஸ்போரோஜெனிசிஸ் வந்து பார்த்தோம். இப்போ அந்த மெகாஸ்போரோஜெனிசிஸோட டைப்ஸ் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஸோ இது மேபி ஃபைவ் மார்க்கில் வந்து கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மெகாஸ்போர் த டெவலப்டு இன் டு எம்ப்ரியோ சாக். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி த்ரீ டைப்பாக பிரிக்கிறாங்க. மோனோஸ்போரிக்னா ஒன்று, மோனோனா ஒன்று, பைனா ரெண்டு, டெட்ரானா நாலு. ஸோ இத்தனை மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதில் மெகாஸ்போர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லீனியர் டைப்பில் அரேஞ்சு நீல் வாக்கில் தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு மோனோஸ்போரிக், த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆஃப் ஃபீமேல் கேம்டோபைட் ஆர் எம்ப்ரியோ சாக். இந்த மோனோஸ்போரிக் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கைனீஷியம் இருக்குது பார்த்தீங்களா, மெகாஸ்போர் வந்து எங்கே உருவாகுதுன்னா கைனீஷியத்தில் மோனோஸ்போரிக், கைனீஷத்தில் மோனோஸ்போரிக் மெகாஸ்போர் எங்கே உருவாகுதுன்னா அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆஃப் ஃபீமேல் கேம்டோபைட் ஆர் எம்ப்ரியோ சாக். இது ஃபீமேல் கேம்டோபைட் இல்லை எம்ப்ரியோ சாக்ல இருந்தால் இந்த மோனோஸ்போரிக் அப்படிங்கிற ஒரு மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகோனம், இது ஒரு ஒன் மார்க்கில் வந்து அடிக்கடி கேட்குற க்வெஸ்டின், பாலி கோணம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைஸ்போரிக், பைனா ஒரு ரெண்டு, ஸ்போரிக்னா வந்து அதான் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் சரிங்களா. ஃபோர் மெகாஸ்போர் ஃபார்ம்டு, ஒரு நாலு மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். இட் டூ ஆர் இன்வால்வ்டு இன் எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த நாலு மெகாஸ்போர் ஃபார்ம் ஆன வாட்டி அதில் வந்து குரூப்ஸாக வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சிடும்.
பிரிஞ்சு எம்ப்ரியோ சாக்கில் வந்து ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அது வந்து பைஸ்போரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லியம் சீபா, வெங்காயம் மானியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த வகையான பைஸ்போரிக் மெகாஸ்போர் இருக்குது. நெக்ஸ்ட் டெட்ராஸ்போரிக். டெட்ராஸ்போரிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஃப் யூ ஆல் த ஃபோர் மெகாஸ்போர் ஆர் இன்வால்வ்டு இன் எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ சாக்கில் வந்து ஃபோர் மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெட்ராஸ்போரிக், அதாவது பெப்பரோமியா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து மெகாஸ்போர் நம்ம எடுத்துக்கலாம். மெகாஸ்போரில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன நடக்குதுன்னா, மெகாஸ்போரில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன நடக்குது, எப்படி வந்து மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுதுன்னா, டெவலப்மெண்ட்டாக மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்தால் மெகாஸ்போர் ஒரிஜினிசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த ஹைபோடெர்மஸ் செல்லில் வந்து நியூசிலஸ் வந்து சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் கொடுத்துருக்கேன், நியூசிலஸ் வந்து சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த நியூசிலஸ் சென்டரில் ஃபார்ம் ஆன வாட்டி பிளான்ட்ஸில் வந்து ஆர்கிஸ்போரியல் செல் சென்டரில் பாருங்கள், ஆர்கிஸ்போரியல் சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகுது. நியூசிலஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிடும், ஹிடன் ஆயிரும், ஆர்கிஸ்போரியல் செல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டேரெக்டாக இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா மெகாஸ்போர் மதர் செல் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறுது. ஆர்கிஸ்போரியல் செல் ஃபார்ம் ஆன வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவை வடிவத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல் வந்து சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆன வாட்டி இன் அதர் இஸ் மேபி அண்டர்கோ த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் குறுக்கு வெட்டு தோட்டத்தில் அவுட்டர் பிரைமரி பெராட்டிக் செல், இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல், அதாவது நாலு குரூப்ஸாக வந்து பிரியுது. அதான் வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4 நாலு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நாலு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து அகெயின் வந்து என்ன ஆகுனா டூ நியூக்ளியோடைட் ஸ்டேஜாக வந்து மாறும். அதாவது த பெரட்டல் செல் மேபி ரிமைன் அன்டிவைடட் ஆர் டிவைடட் ஃபியூ பெரிக்ளினல் அண்ட் ஆன்டிக்ளினல் டிவிஷன் எம்படட் பிரைமரி ஸ்போரோஜினஸ் டூ செல்லாக வந்து மாறுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபோர் நியூக்ளியஸ், இந்த டூ செல்ஸ் மறுபடியும் வந்து டிவிஷன் ஆகி ஃபோர் நியூக்ளியஸ் ஆகுது பாருங்கள், 1, 2, 3, 4 சரிங்களா, இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர் 8 நியூக்ளியேட்டாக வந்து மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்லேருந்து டிவிஷன் ஆகி டூவாக மாறுது, மறுபடியும் வந்து டூவிலருந்து ஃபோராக மாறுது, மறுபடியும் ஃபோர்லேருந்து அகெயின் 8 நியூக்ளியர் ஸ்டேஜாக வந்து மாறுது. ஸோ இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சினர்ஜிட்ஸ் அது வந்து ஒரு 3 இருக்குது, போலார் நியூக்ளியஸ் வந்து ஒரு 2 இருக்குது, ஆன்டிஃபோடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே ஒரு 6, 7, 8 ஸோ 8 நியூக்ளியர் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் கேமெட்டை போயிட்டு நம்ம எதை சொல்கிறோம், கைனீஷியம். ஸோ அந்த கைனீஷியத்தில் தான் அந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே நடக்குது, மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சில் ஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து வேறுபடுத்தி காட்டுனுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து டயக்ராம் வந்து பென்சிலே வந்து ட்ரா பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாணவ நாசர் யூடியூப் சேனல். நன்றி.